வணக்கங்கண்ணது தஞ்சாவூர் மண்ணு. இன்னைக்கு காலையில எங்கடா எந்திரிச்சு போய் வீடியோ போறான் தானே பாக்குறீங்க. நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சி தற்காலிக மீன் மார்க்கெட்டுக்குள்ளதான் என் பையனோட கூட்டிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அவரோட ஃப்ரெண்டு ஜெகன், அதாவது என்னோட தம்பி, அவன் பேசி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பல்காக மீன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால எங்கடா எடுக்கலாம்னு ஜெகன்ட்ட கேட்டேன். ஜெகன் சொன்ன அப்படி இங்கே வந்துருண்ணா அப்படின்னா அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயாச்சு. இந்த மீன் வந்து நான் வாங்குகிற ரெகுலர் கடையில் கிடைக்கல, அதனால் அங்கே போயாச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன வாங்குகிறோம், எந்த மீனை பற்றி அங்கே உள்ளவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறதான் இந்த ஃபுல் வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்காத பல வகையான மீன்களை பார்க்க போகிறீங்க, அதோடய பயன்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் பார்க்குறேங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. நம்ம வீடியோவை தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் அப்படியே மீனையும் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு பொருளுக்கும் விளம்பரமும் தேவை, அதுக்கு சுத்தமும் தேவை. ஆனால் மீனில் பொறுத்த வரைக்கும் அழகாகவும் இருக்கணும், சுவையாகவும் இருக்கணும், பழைய மீனாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் கொடுத்தது சுறா மீன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் வாங்கும் போதே அவ்வளோ ஸ்டிஃபாக நின்றுச்சு. இது ஒரு கிலோட ரேட்டு வந்து 350 ரூபா அப்படின்னா அப்படி ஓகே. நம்ம இதுவரையும் இது வாங்கி சமைச்சதில்லை, தெரியாத ஒரு பொருளை வாங்கி சமைக்க தெரியாமல் கெட்டு போச்சுன்னா ரொம்ப இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறவ மீன் சைடு வந்துட்டோம். அந்த குறவ மீனை பற்றி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதை கேளுங்க. இது குறவையா விரால் மீன்? இது விரால், சின்னதாக இருக்க குறவை கிடையாது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. சின்னதாக இருந்தால் குறவை, பெருசாக இருந்தால் விரால் கணக்கெல்லாம் கிடையாது. அப்படி ரெண்டுத்துக்குமே உடல் வாகு இருக்குது தான் உங்களுக்கு, அது டிஃப்ரெண்ட் போடும். இதில் உள்ளபடி வித்தியாசம் மாறும். அதோட வாலோட நீளம், ரெக்கையோட நீளம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். குறவைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ரெக்கையோட வால் உள்ள கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இன்றைக்கி தான் குறவைக்கும் விராலுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த அண்ணன் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இத்தனை நாளாக குறவையோட பெருசு தான் விரால்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே பக்கத்தில் மீன் எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்ருந்தாங்க. ஏலம் முடிஞ்சு இப்போ சில்லறை வியாபாரிகள் கடையில் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை போனால் செம்ம கும்பலாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப கும்பல் கம்மி, ஒரு 100 பேர் தான் டோட்டலாகவே உள்ளே இருந்திருப்போம். அப்படியே ப்ளூ கலர் நண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு அண்ணன் மீன்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன மீன் இருக்கு? கனவா, சந்தரா, மத்தி, கிழங்கா, பாறை, காட்டு. இதுதான் கனவாவா? ராட்டு எவ்வளவு? அப்படியே ஒவ்வொரு கடையிலையும், ஒரு கடையில் இருக்கிற மீன் பல கடையில் இருக்காது. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் சில மீன்கள் இருக்குது, பல மீன்கள் இருக்கிறது கிடையாது. ஆமாங்க, பக்கத்து கடைக்காரங்க வச்சுருக்க மீன் இன்னொரு கடையில் வைக்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படியே மீனை அழகாக வந்து பழக்கடையில் பழங்களை அடுக்குவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வியாபாரத்துக்கு வந்து அட்ராக்ஷன் தானே ரொம்ப முக்கியம். அப்படியே மீன் வந்து இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி அடிக்கிறார். ஒரு தண்ணி அடிக்கிறத நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு. என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். எல்லா கடையிலுமே உயிரோட சிலேப்பி கண்டை, புல்லு கண்டை, ரோக்கு கண்டைங்கிறது பலவிதமான நாட்டு மீன், அதாவது வளர்ப்பு மீன் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. எல்லாமே 3/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ சைஸில் இருந்துச்சு. அப்படியே மீன் வெட்டுற இடத்துக்கு போயாச்சு. ஏன்னா காலையில் நம்ம போனது 6 மணி, அதனால எங்கேயுமே கும்பல் இல்லை. இவங்க கடைக்கு வெட்டுறவங்க அப்போதைக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வந்திருப்பாங்களே, அதுக்கு வெட்டுறவங்க தான் இருந்துச்சு. இதே ஞாயிற்றுக்கிழமை 1 இன்ச்சு நகரணும்னா கிட்டத்தட்ட 30 மணி நேரம் நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். தம்பி, உங்கள் சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் வெட்டுற இடத்துக்கு போயாச்சு. அங்கே வந்து ஜெகன் வந்து நம்மளுக்காக மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், ஒரு செதிலை பாருங்கள், 1 ரூபா காயினோட ரொம்ப பெருசாக இருக்குது. அவ்வளோ படா மீன் அங்கே கீழே செதிலை சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பல்க் ஆர்டர் போலக்கு எங்கேன்னு கேட்டேன், ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு தம்பி சொன்னான். அப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி அந்த ஒரு சோர்வே உங்கள்கிட்ட இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தேனியோடு அதிகமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே என் பையன் எப்பப்பா நீ என் பக்கத்தில் வருவேன்னு சொல்கிற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நம்மளும் போயாச்சு.
அங்கே போனோன்னே ஜெகன் வந்து வெள்ளக்கிழங்காவுக்கு வந்து செதில் எடுத்துகிட்டு இருந்தான். ஆமாம், எங்கள் டாக்டர் தான் வாங்கியிருந்தார் பல்காக ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக. அதாவது அவருக்காக தான் நம்ம இங்கேயே இந்த கடைக்கு வந்தோம். அப்படியே ஜெகனை வெள்ளக்கிழங்க சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கூடவே வந்து எங்களுக்கு மீன் எல்லாமே வாங்கி கொடுத்தது அவர் தான். ஸ்பெஷலாக என் பையன் நண்டு கேட்டாங்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கடைக்கு போய் சூப்பராக நண்டு பர்ச்சேஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாச்சு. அப்படியே பாருங்கள், இந்த நண்டு பேர் ராம நண்டா ஏதோ ஒன்று சொன்னார். ஆனால் நண்டு நான் ஃபஸ்ட் டைம் இந்த கலரில் இப்போ தான் நான் அந்த நண்டை பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நண்டு வாங்கும்போது அமுத்தும் போது உள்ளே ஓடு உடையக்கூடாது, ரொம்ப அமுத்தவும் கூடாது. ஒரு நண்டு வந்து கால் கிலோ, நாலே நண்டு ஒரு கிலோ பையனுக்காக வாங்கியாச்சு. அதையும் க்ளீன் பண்ண ஜெகன் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படி க்ளீன் பண்ணிட்டு நான் வரேன், வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அப்படியே கையில் பாருங்கள் அந்த காலில் எவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி நண்டோட ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை விளையாட விட்டாச்சு, மீனோட போய் விளாட்றா அப்படின்னு. அவர் உயிர் இல்லை மீன் நான் கையில் பிடிக்கிறேன்ப்பா, அங்கே பாருங்கள் கையில் பிடிச்சி விளாண்டுட்டுருக்காரு. அவருக்கு மீன் வளர்க்குறேன்னா ரொம்ப ஆசை, கூடிய சீக்கிரம் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வீட்டில் வச்சிட வேண்டியதான். சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற வாங்கின்னு சொல்லுவாங்க, அது இதுதான். அவர் இது மாதிரி இடத்துல இது மாதிரி மீனெல்லாம் இது வரையும் பிடிச்சது இல்லையா, ஃபஸ்ட் டைமுங்கிறனால ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ அடுத்தடுத்து அப்படின்னா பக்கத்தில் சின்ன தொட்டி இருக்குது, அதில் போய் நீ விளாட்றா அப்படின்னாச்சு. சின்ன மீனை பிடிச்ச அழகாக கையில் தூக்கி அப்படியே ஒரு லைட்டாக ஒரு போஸ் கொடுப்பேன். சூப்பராக அவனுக்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் செருப்பு மீன் இல்லைங்க, நாக்கு மீன் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்க, அவங்க வீட்டுக்காரன் மாட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த அம்மா போயா இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்படியே ஏலத்தில் எடுத்த மீனெல்லாம் சூப்பராக ஐஸ் போட்டு எப்படி பதப்படுத்தி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து நாளைக்கு இல்லை வெளியில் உள்ள கடைகளுக்கு இந்த மீனை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. தஞ்சாவூர் ஃபிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம், முழிச்சவன் பொழைச்சிக்குவாங்க. ஆமாங்க, நம்ம போய் பேரம் பேசுகிறது தான் இருக்குது. அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் அடித்து பேசி வாங்கணும். கிலோ போகிறத கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. நம்ம வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள். வணக்கம் எல்லாரும், மறக்காம பைந்தமிழ் பிளாக் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு கமெண்ட் அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.